நாம நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் பார்க்க போறோம், இணைப்புகளை பார்க்க போறோம். முதல்ல கால் ஒரு அடி அகலமா வச்சுக்கோங்க, இடுப்புல கை வச்சுக்கோங்க. முதல்ல வலது காலை தூக்குறீங்க, தூக்கிட்டு வலது பக்கமா 10 சுத்து சுத்துறீங்க. நீங்களும் கூட சேர்ந்து செய்யுங்க. வலது பக்கமா 10 சுத்து முடிச்ச உடனே இடது பக்கமா சுத்தணும். ஒரு பக்கம் முடிச்சவங்க இடது கால், இடது பக்கமா என்ன பண்றீங்க 10 சுத்து சுத்துறீங்க. ஒருவேளை யாருனாலையாவது பேலன்ஸ் பண்ணி பண்ண முடியலன்னா பக்கத்துல ஏதாவது செவுர் இருந்தா நீங்க கையை பிடிச்சுக்கலாம். வயசானவங்க பண்ண முடியலன்னா பக்கத்துல செவுத்துல கையை பிடிச்சுக்குங்க. 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். எப்போ ஒரு பயிற்சியை பண்ணாலும் கண்ணை திறக்காம கொஞ்ச நேரம் ஒரு 3 மூச்சு உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் அடுத்த பயிற்சி பண்ணணும். அடுத்த பயிற்சி கால் மூட்டுக்கு கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. குனிஞ்சு முட்டி மேல கை வச்சுக்கணும். முதல்ல பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் செய்யுங்க. பாருங்க, இந்த மாதிரி மூட்டை சுத்தணும். 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் சுத்தணும். இது சுத்தும் போது கண்ணு மூடி இருக்கணும், தலை முன்னால பார்வை இருக்கணும், கீழே பார்க்க கூடாது, நேரா பார்க்கணும். ஆரம்பிக்கலாங்க. மூட்டு மேல கை வச்சுக்குங்க, கண்ணை மூடிக்குங்க. 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் சுத்துங்க. மெதுவா பொறுமையா பத்து முறை வலது பக்கம் முடிச்சவங்க இடது பக்கம் பண்ணுங்க. ஒருவேளை கண்ணை மூடி செய்யும் பொழுது யாருக்காவது பேலன்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா கண்ணை திறந்தே பண்ணிக்கங்க. ஆனா கண்ணை மூடி பண்ணா ரொம்ப நல்லது. கால் அகலமா வச்சுக்கோங்க, இடுப்புல கை வச்சுக்கோங்க. இப்ப இடுப்பு சுத்தணும். பாருங்க, கண்ணை மூடி சுத்துறீங்க. முதல்ல பார்த்துட்டு கண்ணை மூடிக்குங்க. வலது பக்கமா 10 முறை, இடது பக்கமா 10 முறை. பத்து முறை வலது பக்கம் முடிச்சவங்க மெதுவா கண்ணை திறக்காம இடது பக்கமா 10 முறை பண்ணுங்க. கால் அகலமா வச்சுக்கோங்க, இடுப்புல கை வச்சுக்கோங்க. முன்னால குனியணும், பின்னால மறுபடியும் பின்னால வளையணும். மாதிரி 10 முறை பண்ணுங்க. ஆரம்பிக்கலாம். பத்து முறை அடுத்தது கால் அகலமா வச்சுக்கிறீங்க, கை வச்சுக்கிறீங்க. பாருங்க, இடது கையை முதல்ல எடுத்து இடது பக்கமா சரியணும். மறுபடியும் இடது கை வச்சுட்டு வலது பக்கமா சரியணும். இந்த மாதிரி 10 முறை செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு சின்ன விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி உடம்பு முன்னால போகக்கூடாது. உங்க உடம்புக்கு முன்னால ஒரு செவரும் பின்னால ஒரு செவரும், ஒரு அடியில 1.5 அடிக்கு 2 செவர் இருந்தா அதுக்குள்ள எப்படி செவுத்து அடிக்காம பண்ணுவீங்க? அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு என்ன பண்ணுங்க பாருங்க, இந்த இடுப்புல தான் உங்களுக்கு திரும்பணும். கண்ணை மூடுங்க, 10 முறை பண்ணுங்க. அடுத்து கால் அகலமா வச்சுக்கோங்க, கட்டைவிரல உள்ள வச்சு 4 விரலையும் மடக்கி உங்க மார்புக்கு நேரா கையை வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் லெவல்ல இருக்கணும், தோள்பட்டை ஹைட்டுக்கு இருக்கணும். இந்த ரெண்டு கைக்கு நடுவில் 1 அடி கேப் இருக்கணும். இப்போ என்ன பண்றீங்க, பின்னால ஒருத்தர் இருந்து அப்படி குத்துவீங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், திரும்பி தலையை திருப்பி முதுக திருப்பி பின்னால குத்தணும். அதாவது ரெண்டு பக்கம் கண்ணை முடிக்குங்க, 10 முறை பண்ணுங்க.
பத்து முறை முடிச்சவங்க கால் அகலமா வச்சு கையை லூசா வச்சு தலையை தொங்க போட்டு மூணு மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மெதுவா கண்ணை திறந்து பார்க்கணும். அடுத்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கான பயிற்சி. காலை ஒரு அடி அகலமா வச்சுக்கோங்க. இப்ப கையை மேல தூக்க போறீங்க. கையை முன்னால நீட்டி கட்ட விரல்ல எல்லா விரலும் சேரணும். இப்ப என்ன பண்றீங்க பாருங்க, மெதுவா உங்க கையை காது கிட்ட வரணும். புஜம் வந்து காது கிட்ட வரணும். இப்படி தனியா அந்த பக்கம் போக கூடாது, காது கிட்ட வரணும். இந்த மாதிரி கண்ணை மூடி பத்து முறை பண்றீங்க. இதை முடிச்சுட்டு கண்ணை திறக்காம ரிவர்ஸ்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல பத்து முறை பண்ண போறீங்க. கண்ணை மூடிக்கிங்க, பத்து முறை வலது பக்கம் பத்து முறை இடது பக்கம் செய்யுங்க. பொறுமையா பண்ணுங்க. அடுத்து கை மூட்டுக்கான பயிற்சி. கால் ரெண்டும் சேர்த்தி வச்சுக்கோங்க. கை என்ன பண்றீங்க பாருங்க, இந்த ரெண்டு மூட்டையும் ஒன்று சேர்த்தி ரெண்டு கையை கோர்க்கணும். கோர்த்துட்டு இந்த கையை சுத்தணும். இதில் மணிக்கட்டை சுத்தக்கூடாது, இங்கே ரொட்டேஷன் நடக்கூடாது, இந்த இடத்துல தான் சுத்தணும். பாருங்க, கண்ணை மூடி உங்கள் கை வாய்கிட்ட வந்துட்டு போகணும். பத்து முறை பண்ணுங்க. கண்ணை மூடி பத்து முறை வலது பக்கம் பத்து முறை இடது பக்கம். அடுத்து கால் ஒரடி அகலமாக வச்சுக்கோங்க. கையை முன்னால் நட்டிக்கங்க. கட்ட விரல உள்ளே வச்சு நாலு விரலையும் முடக்கி மணிக்கட்டை சுற்றணும். பத்து முறை வலது பக்கம் பத்து முறை இடது பக்கம் செய்யலாம். பத்து முறை இடது பக்கம் பத்து முறை வலது பக்கம். கண்ணை மூடி பண்ணணும். எந்த அளவுக்கு கண்ணை மூடி பயிற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அடுத்து கையை முன்னால நீட்டி கட்ட விரல உள்ள வச்சு நாலு விரல வச்சு நல்லா அமுத்தணும். இது விரல்களுக்கான பயிற்சி. அதுக்கப்புறம் உதயசூரியன் மாதிரி நல்லா விரிக்கும். பாருங்க, பத்து முறை. கண்ணை மூடி பண்ணுங்க. அடுத்து கழுத்துக்கான பயிற்சி. கால் ரெண்டும் சேர்த்தி வச்சுக்கோங்க. கை பாருங்க, சும்மா சாதாரணப்படி கட்டிக்கோங்க. இப்போ முதல்ல பார்த்துக்குங்க, கழுத்து பயிற்சி எப்போ பண்ணாலும் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ஏன்னா கழுத்தில் பல முக்கியமான நரம்புகள்லாம் போயிட்டு வருது. நம்ம வேகமாக பண்ணோம்னா சுருக்கிக்கும், அதனால ரொம்ப பொறுமையாக பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி அஞ்சு முறை பண்ணா போதும். வலது பக்கம் அஞ்சு முறை, இடது பக்கம் அஞ்சு முறை. கண்ணை மூடி பொறுமையா பண்ணுங்க.
கழுத்து பயிற்சி முடிச்சவங்க அப்படியே பொறுமையா உட்காந்துக்குங்க. அடுத்து நம்ம உட்காந்துட்டு ஒரே ஒரு பயிற்சி பண்ண போறோம். அடுத்து கண்களுக்கான பயிற்சி, நேரா உட்காந்துக்குங்க, முதுகு நேரா வச்சுக்கோங்க, கை வந்து சின்முத்தலோ தொடக்கி மேல வச்சுக்கோங்க. இப்போ உங்க உடம்புக்கு முன்னால பெருசா ஒரு கடிகாரம் இருக்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க உடம்புக்கு முன்னால பெருசா ஒரு வால் கிளாக் வந்து எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு உட்காந்துக்குங்க. அந்த கடிகாரத்துல 12, 1, 2, 3 எழுதிருக்கீங்களா, அதை கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நான் எந்த நம்பர் சொல்றேனோ உங்க கண்ணால அந்த நம்பரை பார்க்கணும், ஆனா தலை அசையக்கூடாது. நான் பாருங்க எப்படி பண்றேன்னு பாருங்க. 12, 3, 6, 9, 12 எந்த நம்பர் சொல்றனோ கருவிழி மட்டும்தான் அசையணும், உடம்பு அசையக்கூடாது. ஆரம்பிக்கலாங்களா? நான் சொல்ற நம்பரை பாருங்க. 12, 3, 6, 9, 12 ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 12 கொஞ்ச நேரம் 12 நம்பரை பார்த்துட்டு இருங்க. இப்போ வேகமா கண்ணை சிமிட்டணும். முன்னால பாருங்க, உங்க முன்னால கண்ணுக்கு என்ன காட்சி தெரியுதோ அதை சிமிட்டி சிமிட்டி பார்க்கணும். உங்க காட்சி மறைஞ்சு மறைஞ்சு தெரியணும் முன்னால் இருக்கிறது. 30 முறை வேகமா கண்ணை சிமிட்டிட்டு கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. கண்ணை வேகமா 30 முறை சிமிட்டுங்க. கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. மெதுவா உங்க ரெண்டு கையையும் உரசி கண்ணுக்கு மேல மசாஜ் பண்ணி லேசா தடவி 2 இன்ச் தள்ளி பிடிச்சி உங்க பார்வையை உள்ளங்கையில முழிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளை பாருங்க. நாம இப்போ உடல் பயிற்சி முடிச்சிட்டோம். இந்த உடல் பயிற்சியில பாத்தீங்கன்னா கணுக்கால், மூட்டு, முதுகு, இடுப்பெலும்பு, முதுகெலும்புக்கு 3, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, கை மூட்டு, மணிக்கட்டு, விரல்கள், கழுத்து, கண்ணு, இத்தனை பயிற்சி பார்த்த இல்லைங்களா. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டும் எல்லா இணைப்பும் ஒழுங்கா இருந்தா சுத்தமான ரத்தம் சுரக்கும். அதனால இந்த உடற்பயிற்சி முடிஞ்சது. அடுத்து நாம ஆசனங்கள் பார்க்கலாம்.